ஹலோ, இன்னைக்கு வந்து எனக்கு எதை பற்றி பேசணும்னு தோணுச்சுன்னா அபவுட் பேனிக் அட்டாக்ஸ். எல்லாருக்குமே அவங்க வாழ்நாளில் ஏதாவது ஒரு தடவையாவது ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ், அது வந்து உட் ஹவ் லீடட் டு போஸ்ட் ட்ரொமேட்டிக் ஸ்ட்ரெஸ். ஸோ அந்த போஸ்ட் ட்ரொமேட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம ஒழுங்காக அட்ரஸ் பண்ணலைன்னா இட் வில் லீட் டு பேனிக் அட்டாக்ஸ். பேனிக் அட்டாக்ஸ்னால் என்னென்னா, சில சமயம் எதையாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணும்போதோ இல்லை நீங்கள் அதை எதிர்கொள்ளும் போதோ உங்களுக்கு வந்துட்டு நெஞ்சில் ஒரே படபடப்பு, இது நம்ம பண்ணக்கூடாது, வி ஷுட் ஜஸ்ட் லீவ் இட், நம்ம இதை விட்டுட்டு ஓடி போயிடணும், அந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பேருக்கு வந்துட்டு கார் ஓட்டும்போது பேனிக் அட்டாக்ஸ் வரும். ஐ ஹேட் பீன் த்ரூ தட். எனக்கும் வந்துட்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பேனிக் அட்டாக் இருந்திருக்கு, அதை நான் ஒழுங்காக அட்ரஸ் பண்ணலை. ஸோ அப்போ எப்படி இருக்கும்னா, கார் உள்ளே ஏறும்போதே வை ஷுட் ஐ டிரைவ், வை ஷுட் ஐ ஈவன் டிரைவ். நம்மளுக்கு ஓட்ட ஆள் இருக்கும்போது நம்மே ஓட்டணும், நம்மளுக்கு டிரைவர் இருக்கும்போது நம்மே ஓட்டணும், வி ஷுட் ஜஸ்ட் அபேண்டன் இட். ஸோ நம்ம ட்ரையே பண்ண மாட்டோம். பட் ஹவு டு கெட் ஓவர் தட் பேனிக் அட்டாக். நம்ம பிரெயின் வந்து நம்மளை வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன்லேருந்து காப்பாற்றணும்னு நினைக்குது. ஆஃப்டர் ஆல், நம்ம மூளை உள்ளே இருக்குல்ல, அதோட ஒரே வேலை என்ன, நம்மளை உயிரோடு வச்சுக்கிறது, ஃப்ளைட் ஃப்ரைட் சுச்சுவேஷன்லேருந்து நம்மளை காப்பாற்றுறது. அதை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள், கார் ஓட்டுறதுன்றது வந்துட்டு ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம். ஸோ அதுலேருந்து எனக்கு காப்பாற்றிக்கிறதுக்காக என்னெல்லாம் முடியுமோ அது அந்த மாதிரி எல்லா ஹார்மோன்ஸையும் அதை சுரக்கும். பட் ஆனால் அந்த நேரத்தில் எப்படி நம்ம வந்துட்டு அதை ஓவர் கம் பண்ணணுன்னா, பிரேக்கு உங்க கையில் தான் இருக்குது, சி காலில் தான் இருக்குது, ஆக்சிலரேட்டர் உங்கள் காலில் தான் இருக்குது, எப்போ வேணாலும் வண்டியை நிறுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட். அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு 4-5 deep breath அண்ட் இங்கேருந்து ஒரு 4 ஸ்டெப்பு நீங்கள் ஓட்டினா கூட போதும் அப்படின்ற ஒரு மனநிலைமை. இது வந்து கார் ஓட்டுறதுக்கு மட்டும் இல்லை, இது நீங்கள் எதை ப்ராப்ளமாக இருந்தாலுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எப்படி எடுத்துக்கணும்னா, உங்கள் மூளை உங்களை காப்பாற்ற நினைக்குது. ஸோ அந்த படபடப்பு வரும்போது யூ ஷுட் தேங்க்யூ பிரெயின், ஓகே நீ என்னை ஏதோ காப்பாற்ற நினைக்கிற. நீங்கள் வந்து அதுக்கு வந்துட்டு சொல்லணும், இது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை, திஸ் இஸ் நாட் அ லைஃப் த்ரெட்டனிங் சுச்சுவேஷன், இது லைஃப் த்ரெட்டனிங்கான ஒரு சுச்சுவேஷன் கிடையாது, என்னால் இதை பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் வந்து அதுக்கு அஷூரன்ஸ் கொடுத்துட்டு யூ ஷுட் டூ இட். ஸோ அதுலேருந்து தான் நீங்கள் பேனிக் அட்டாக்கு வந்து வெளியில் வர முடியும். ஸோ இப்போ பேனிக் அட்டாக் வருதுன்னா, அட்லீஸ்ட் அந்த வேலையை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாலே அது பெரிய வெற்றி தான். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நா பழக்கம். ஸோ பழக பழக தான் எதுவாக இருந்தாலும் வரும், பேனிக் அட்டாக்கும் சரியாக போகும். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் நான் எதை பற்றி பேசுவேன்னா, ஹவு டு பி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் எப்படி வாழ்கிறது. என்கிட்ட எல்லா பிஜிஸுமே கேட்குறது வந்து, எப்படி மேம் நீங்கள் இவ்வளோ ஜாலியாக இருக்கீங்க ஓஜியில் இருந்துட்டுன்னு. அதுக்கான ஆன்சர் நான் கொடுக்கலான்னு இருக்கேன்,